வணக்கம். இந்த வீடியோல நம்ம நாலு விடயங்கள் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஜனனி மேம், ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள் தொடர்பாக, அவர்களுடைய ரெண்டாவது படம் தொடர்பாக வருகின்ற புகை, நெருப்பு இல்லாம புகை வராது அப்படின்வாங்க. ஸோ நேற்றே இதை பற்றி பல பேர் பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டெனிஸ் ஸ்டோக்லையும் பேசிட்டோம், இதுலையும் வந்து பேசிடுவோம். கரும்பு தின்ன கசக்குமா அப்படின்றது தான் ஜனனி ஃபேன்ஸோட சந்தோஷம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் ரசிகர்கள், அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா, அசீமோட வாய்ப்புகள் என்ன அப்படின்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுடைய தரமான ஒரு வெற்றி, அப்புறம் லாஸ்லியா பண்ணால் மட்டும் அது ஏன் தப்பு, எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அது என்ன மேட்டர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நாலு விடயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தலைவி ஜனனி மேம் அவர்கள், பிக்பாஸில் போன கண்டஸ்டன்ஸ்லேயே பல தடவை என்னோடய வீடியோக்களை சொல்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏன்னா ஜனனி அவர்கள் அந்த வார்த்தை டிசர்விங். பிக்பாஸ் தமிழில் வந்து ஏழு சீசனில் இது வரைக்கும் 200 மேற்பட்ட பேர் வந்திருக்குமா, ஒரு சீசனில் 20 பார்த்தா 150-160 பேருக்கிட்ட போயிருந்தாலும் அதில் அந்த பிக்பாஸுக்குள்ளே போனதோட குறிக்கோளை கரெக்டாக ரைட்டாக அடைந்த ஒரே ஒரு நபர் ஜனனி அவர்கள். படங்களும் சரி, விளம்பரங்களும் சரி, நிகழ்ச்சிகளும் சரி, அவங்களுக்கு குவிந்து கொண்டு இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இதுதான் ரியல் வெற்றி, சரிங்களா? மீதி எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருக்காங்க. நான் இப்போ பேசுறதை கூட பல பேர் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க வீட்டில் உட்காந்து. ஸோ இதுதான் ஜனனி அவர்களுடைய மாம்பெரும் வெற்றி. அதாவது பொய்கள் புயலாய் பேசும், உண்மை மெதுவாய் பேசும், ஜனனி அவர்களின் உண்மை வந்து இப்போ வேற லெவலில் ருத்ல தாண்டவும் ஆடிக்கொண்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனனி மேம் அவர்கள் தளபதி விஜயண்ணா அவர்களுடைய லியோ படத்தில் வேற லெவல் ஒரு ரோல் ஒன்று பண்ணிக்கொண்டிருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு இருக்கக்குள்ள ஆல்ரெடியே 1 முதல் மணிரத்னம் சார் அவர்களுடைய அலைப்பாய்தை டூ கான்செப்ட் அதில் வந்து ஜனனி மேம் அவர்கள் நடிக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று டாக் வந்துச்சு. ஸோ இப்போ கடந்த ஒரு 2-3 டாக் வருது என்ன அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுடைய 234 ப்ரொஜெக்ட், ராஜ்கமல் அவங்க தயாரிப்பு 234 ப்ரொஜெக்டில் மணிரத்னம் சார் இயக்கத்தில் அந்த வருகின்ற படத்தில் ஜனனி மேம் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து படக்குழுவினர் பார்த்துருக்காங்க. இனிமேல் தான் ஜனனி மேம் அவர்களிடம் வந்து இதை வந்து பேசுவாங்க. அதாவது ஒரு படம் எடுக்க முதல் அந்த ஸ்கிரிப்டுக்கு யாரை படம் படத்தோட டீம் வந்து முதல்ல வந்து டிசிஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்டிடம் வந்து உங்களுக்கு ஓகேயா அப்படின்ற மாதிரி டீல் பேசுவாங்க, டீலா கான்ட்ராக்ட் பேசுவாங்க, சரிங்களா? ஸோ ஜனனி மேம் அவர்கள் வந்து மணிரத்னம் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் அவர்கள் எடுக்கிற ப்ரொஜெக்டில் கூட ஜனனி, ஆக்ட்ரஸ் ஜனனி அவங்களுக்கு இந்த ரோலை கொடுத்து அவங்க பண்ணுவாங்க, கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு பேச வச்சுருக்காங்க. பாருங்கள் ஜனனி மேம் அவர்கள், அவங்க அக்டோபர் 9 தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சாங்க. அப்புறம் தான் பல பேருக்கு ஜனனி அவர்களை தெரியும். 6 ஜனனி அவர்கள் வந்து தளபதி விஜயண்ணா படத்தில் நடிக்கிறாங்க, லோகேஷ் அண்ணா படத்தில் நடிக்கிறாங்க, லண்டன்ல அவங்களுடைய விளம்பரம் ஓடுது, ஜொலிக்கும் கலெக்ஷன் அவங்களுடைய விளம்பரம், யுவன் சங்கர் ராஜா சார் அவர்கள் பாடைக்குள்ள அந்த விளம்பரம் ஓடுது, மலேசியாவுக்கு போறாங்க. ஸோ இப்போ மணிரத்னம் சார், கமல்ஹாசன் சார் அவர்களுடைய அடுத்த ப்ரொஜெக்ட்ல கூட ஜனனியை போட்டா நல்லா இருக்கும் என்று டாக் வந்து வருது கோடம் பாக்கத்துல. ஸோ இதுதான் உண்மையான வெற்றி, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த சித்திரை புத்தாண்டு பிக்பாஸுக்குள்ள போன ஃபேன்ஸ் இருக்குமில்ல, இந்த ஆர்மிகள் எல்லாம் இருக்குமில்ல, அதுலேயே உண்மையான அந்த சித்திரை புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற, வெற்றியை கொண்டாடுகின்ற நபர்கள் அப்படின்னா ஜனனி மேம் அண்ட் ஜனனி ஃபேன்ஸ் தான், சரிங்களா? இதுதான் உண்மை, மீதியெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஓகே, இது முதல் ஒரு பாயிண்ட் உண்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அசீம் ரசிகர்கள் என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஜனனி மேம் அவர்களை வந்து பிக்பாஸ் டீமும் கமல்ஹாசன் சார் அவர்களும் அந்த உள்ளுக்குள்ள அவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணைக்குள்ள, முக்கியமாக பிக்பாஸ் டீம் சொல்லித்தான் எல்லாமே பண்ணுவாங்க, கோஸ்டும் வந்து பிக்பாஸ் சொல்கிறது தான் செய்வாங்க, டீம் சொல்கிறது தான். அப்படி இருக்கக்குள்ள இந்த ரிவ்யூ பண்ணவங்களில் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் தான் 99.99% ஜனனி அவர்களை வந்து இன்னும் குத்து குத்துன்னு குத்தினார்கள், அவங்கள தமிழையெல்லாம் டொரல் பண்ணார்கள். அப்போது இந்த சில பேர், இப்போ நான் வந்து லாஸ்ட் 2 போடக்குள்ள, ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி அசீமை பற்றி பேசுகிறீங்க, எங்களுக்கு ஜனனியை பிடிக்கும் ப்ரோ, நோகுது ப்ரோ, வலிக்குது ப்ரோ அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் போய் சொல்லிடுங்களாம்ல, சொன்னீங்களா, என்ன பண்ணீங்க, ஒன்று கூட சேர்ந்து ரசிக்கீங்க, இல்லை வாயை முடிட்டு போயிட்டீங்க. பட் நான் இப்போ வந்து அவரை பற்றி இல்லாத சொல்லலை,
நடக்கிறதா சொல்கிறேன். அவருக்கு படங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, அவர் வந்து தேடிக்கொண்டிருக்கார். இதுதான் உண்மை. பிபி ஜோடிகளில் வந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு நிலைமை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. சரியா? அப்படி படங்கள் கிடைச்சாலும் பெரிய படங்கள் கிடைக்காது இப்போதைக்கு. சரியா? ஸோ நான் அதை வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். இது வந்து கோபமோ தாபமோ ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து கிடைக்கிற அப்டேட்டு, கரெக்டான அப்டேட்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஸோ ஓகே, இது வந்து அசீம் அவர்களை பற்றிய, அசீம் ஃபேன்ஸ் அவர்களை பற்றிய என்னுடைய பதில். பல பேர் கேட்டாங்க, அதுக்கு பதில். சரிங்களா? நீங்கள் பண்ணால் மட்டும் கரெக்டு, நம்ம பண்ணால் தப்பாப்பா, என்னப்பா இது நியாயம் அப்படின்னு. அடுத்தது கவின். கண்டிப்பாக கவின் வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காட்டியும் அவர் நின்று வெயிட் பண்ணி லிஃப்ட் அப்படின்ற படத்துக்குமே 2017 பிக் பாஸ்க்குள்ள வந்தார். 2022 வந்து லிஃப்ட் என்ற படம் மூலம் அவர் வந்து சக்சீட் பண்ணார். இப்போ டடா படம் வந்து கவினை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, ஒரு டாப் 10 ஹீரோக்குள்ளே, தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 10 ஹீரோக்குள்ளே கவினை கொண்டு போகிற அளவுக்கு, சேலரி வந்து எக்கச்சக்கமாக ஏற்றுற அளவுக்கு கவின வாழ்க்கையை வந்து ஜொலிக்க வைத்திருக்கு டடா படம். ஸோ இது வந்து கவின் அவர்களுக்கும் சரி, கவினை போல இருக்கின்ற இளைஞர்களுக்கும் சரி, நான் கண்டிப்பாக எப்பயாவது ஒரு வருஷம் ஜெயிப்பேன், ஒரு என் டைம் வரும் அப்படின்னு முயற்சி பண்ணுகின்ற பல இளைஞர்களுக்கு கவினின் வெற்றி வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. ஸோ கவின் அவர்களுடைய அடுத்த படம் வந்து, நம்ம டான்சர் சதீஷ் அவர்கள் இருக்காங்கள, அவங்க தான் டைரக்ஷன். அனிருத் அவர்கள் இசை, பிரியங்கா மோகன் ஹீரோயின். வேற லெவல், பெரிய பட்ஜெட் படம். ஸோ கவினுக்கு சலூட். சரிங்களா? கவின் பற்றி அப்டேட் பல பேர் கேட்டாங்க, இது ஒன்று. ஸோ அடுத்தது லாஸ்லியா அவர்களுடைய மேட்டர். ஸோ லாஸ்லியாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாலுமே ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன அப்படின்னா, அவங்க போடுற உடை, அப்புறம் வந்து அவங்க அந்த ஒரு சில விடயத்தை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த காசு கட்டி கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒன்று, அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் நிறைய பேரெல்லாம் பேசி கொண்டு இருந்தாங்க. அவன் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, லாஸ்லியாவை திட்டுறவங்க, ஆடை விடயத்தில் லாஸ்லியாவை திட்டுறவங்க ஓவியாவும் ஒன்றுமே சொல்லலை. பல பேர் எனக்கு புரியலை, லாஸ்லியாவை திட்டுறவங்க ஓவியாவை வந்து பாராட்டுறாங்க, லாஸ்லியா வந்து ஷோர்ட்டாக ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க, அப்புறம் அவங்களுடைய முகம் வேற வந்து வடிவில்லாமல் போயிட்டு அப்படின்றாங்க. சேம் திங்லா ஓவியா, ஓவியா வந்து பிக் பாஸ்க்குள்ளே இருக்க வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேறு மாதிரி அவங்களோட முகமும் நல்லா மெலிஞ்சு வெயிட் லாஸ் ஆகி, அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸுமே வந்து சொல்லவே வேணாம். ஸோ நீங்கள் லாஸ்லியாவை குறை சொல்கிறீங்க ட்ரெஸ் விடயத்தில், அவங்களோட வெயிட் லாஸ் விடயத்தில், அப்போ ஏன் ஓவியாவுக்கு மட்டும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ லாஸ்லியா மேலே உங்களுக்கு பொறாமை என்றது தெரியுது. சரிங்களா? இது என்னோடய கருத்துப்பா. சரியா? ஆஸ் அ ரிவ்யூவரா. அடுத்தது அந்த அவங்க ப்ரொமோட் பண்ணுற விடயங்கள், லாஸ்லியா மட்டுமா ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிறைய பெரிய பேர், பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்களிடம் உங்களால் இப்போ லாஸ்லியாவை திட்டுற மாதிரி கேட்குற மாதிரி கேட்க முடியுமா? இல்லை இல்லை. ஏன் உங்களுக்கு ஃபேவரட்டான மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபர்ஸ் பல பேர் இதான் போவார்ல, சின்ன சின்ன நாட்டுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு யூடியூப்பில் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு தான் இருக்காரு, இதை உழைத்தீர்கள்னால் உங்களுக்கு கை செலவுக்கு காசு வரும், நானும் இப்படி தான் உழைக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லி அந்த ப்ரொமோட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியுதா? ஒவ்வொரு வீடியோக்கும் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கானுங்க, அப்போ ஏன் லாஸ்லியாக கிட்ட மாட்டோம்? சரியா? இது ஒரு ஒரு மனிதனா, ஒரு ரிவ்யூவரா, இந்த சொசைட்டியில் வந்து ஏன் இவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருந்ததில் என்னுடைய கேள்வி. சரிங்களா? நீங்கள் உங்களோட பதிலை சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.